தேங்க்ஸ் கிவிங் மீட்டில் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா, சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்த்த எல்லாருக்குமே முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்களை மாதிரி ஒரு புது நடிகர்கள் இருக்கிற படங்களுக்கு பெருசாக ஆதரவு குறைவாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆதரவு குறைவாக இருக்கிற பட்சத்தில் உங்களோட சப்போர்ட்ஸ் தான், நீங்கள் எழுதுறதும் நீங்கள் பேசுகிறதும் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்து தான் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா இருக்குன்ற ஒரு ஒரு நல்ல ஒரு டாக்கே க்ரியேட் பண்ணும். அது இப்போ க்ரியேட் ஆகிருக்குங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அவ்வளோ பிடிச்சி தான் எழுதியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே முதல் நன்றி. ரெண்டாவது நன்றி வந்து இந்த படத்துக்கு காரணமாக இருந்த ப்ரொடியூசர், இந்த படம் உருவாக காரணமாக இருந்தவர் அவர் தான். இப்படி ஒரு புது டைரக்டர் அப்படின்னு ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காரு, பட் புது டைரக்டர் அப்படின்னும் போது என்ன தான் வந்து புது டைரக்டராக இருந்தாலும் அதை நம்பி பணம் போடுறவங்க ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு புது டைரக்டரை நம்பி புது டீமை நம்பி பணம் போட்டு இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கப்புறமா அதை கொண்டு வந்து தியேட்டரில் சேர்த்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக தேங்க்ஸ் கிவிங் மீட் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்க ரவீந்தர் சந்திரசேகர் ப்ரொடியூசர், அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் அவரோட அப்பா அம்மா, அவங்க அவரோட டீம் எல்லாருக்குமே நன்றி. மூணாவது எங்களோட டீம், நாங்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் குரூலேருந்து டெக்னீஷியன் குரூலேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபர்ஸ், அசிஸ்டன்ட் செட்டில் ஒர்க் பண்ணவங்க, லைட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா இதில் வெயில்லையும் எடுத்திருக்கோம், புயல்லையும் எடுத்திருக்கோம், மழையிலையும் எடுத்திருக்கோம், நிறையா இழந்திருக்கோம் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்னால. பட் அதிலெல்லாம் இருந்து மீண்டு வந்து ஒரு முழு படமாக வெளில நீங்கள்லாம் பார்க்குறதுக்கு தகுதியான ஒரு படமாக மாற்றி கொடுத்த ஒவ்வொரு டெக்னீஷியனுக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றி. எங்கள் இயக்குனர் சிவா அரவிந்த், நானும் அவரும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரே படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம், வேட்டை மன்னனில். நெல்சன் அண்ணன் அசிஸ்டண்ட் தான் ரெண்டு பேருமே. ஸோ நெல்சன் அண்ணனோட ஃப்ரெண்ட் அவர், நான் அவரோட அசிஸ்டண்ட், ரெண்டு பேருமே அந்த ஒர்க்கிங் அந்த ஸ்பாட்டில் ரொம்ப க்ளோஸாக பேசியிருக்கோம். என்னோடய ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ஸ், நான் இதுக்கு முன்னாடி கதை சொல்ல போன இடங்களில் எல்லா இடத்துலையுமே என்னோடய கதை எல்லாமே நான் அவர் கூட தான் டிஸ்கஸ் பண்ணுவேன். இஸ் எ வெரி குட் ரைட்டர். அந்த காமெடி சென்ஸ், அந்த அவரோட லைஃப்லேருந்து நிறையா விஷயங்கள் எடுத்து சொல்லுவார், அதுதான் இந்த படத்துலேயும் இருக்குது. அவர் லைஃப்பில் நடந்த கதை ரொம்ப என்ஜாயபுளாக சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் மெமரபிள் மூவி. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ரோல் வந்து கொடுத்தது வந்து சிவானா தான். ஃபஸ்ட்டு நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், 6 படம் நடிச்சிட்டேன். பட் இதுதான் என்னோடய முதல் படம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த படத்தில் தான் என்னோடய பேர் போட்டு நீங்களாம் விஷ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூண்ணே. அப்புறம் ஹீரோ கவின், கவின் வந்து அப்படியே அமைதியாக பச்சை புள்ள மாதிரி உட்காந்துருக்காரு. உண்மையாலுமே அதே பச்சை புள்ள கேரக்டர் தான் மனசுக்குள்ளேயும் இருக்குது, வெளியில் வேறு உள்ளே வேறு கிடையாது. ரொம்ப தங்கமான பையன், ரொம்ப ஃப்யூச்சர் ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஒரு பையன். ஃப்யூச்சர் இதுதான் நமக்கு, இப்படி தான் இருக்கணும்னு ஒரு டிட்டர்மைண்டான இருக்கிற ஒரு பையன். ராஜு அவன் சொன்ன மாதிரி எனக்கு தம்பியாக தான் ஆயிட்டான். நிறையா உரிமை எடுத்து கோவப்பட்டுலாம் திட்டியிருக்கேன் அவனை, பட் அது தம்பிங்கிற ஒரு உரிமையில் மட்டும்தான். ஏன்னா எனக்கு ஒரு தம்பி இருந்தால் நான் அப்படி தான் திட்டுவேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப பெருசாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டான், எடுத்துக்கிட்டாலும் அப்படியே எங்கள் வெளில சொல்லிடுவான், அதனால் கவலை இல்லை. அண்டு ரம்யாவுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே புது பசங்க, புது டைரக்டர், புது டீமு, எல்லாருமே புதுசு. ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஹீரோயின் வந்து இதில் நடிக்கிறதுக்கு நிறையா யோசிப்பாங்க. அப்படிலாம் எதுவுமே யோசிக்காமல் எனக்கு கதை பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பண்ணதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தரன் மியூசிக், தரன் வந்து எனக்கு அவர் கூட நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன் சினிஷ் படத்தில். ஏற்கனவே நிறைய பாடல்கள், ஆட்ஸ், அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் கூட. பட் ஒரு மூவியாக அவர் படத்தில் ஒர்க் பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப 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 கைண்ட் ஹார்ட்டட் கேரக்டர், ரொம்ப சாஃப்டான ஆள், ரொம்ப சத்தமாக கூட பேச மாட்டார். அவர் மியூசிக் மட்டும்தான் பேசும். இந்த படத்தில் அவரோட மியூசிக் ஆர்ஆர் பிஜிஎம் ரொம்ப பெரிய பேக் போனாக இருந்திருக்கு. அண்ட் மாதவன் ரொம்ப ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு, இவ்வளோ பெரிய ஆள் நான் பார்த்தது கிடையாது, இவ்வளோ பெரிய ஆள் ரொம்ப குழந்தைத்தனமாக இன்ன வரைக்கும் இருக்கிறது ஆ டைரக்டர் மாதவன். யுவா எனக்கு ரொம்ப க்ளோஸ் படி, அவர் இங்கே வரல, பட் அவரோட ஒர்க் வந்து ஸ்க்ரீனில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை வந்து கிராண்டியர் ஸ்கேலில் காமிச்சிருக்காரு அவர். நிவேதா வந்து இந்த படத்தோட காஸ்ட்யூம்ஸ் பற்றி நிறையா கேட்டாங்க, நிறையா இன்டர்வியூஸில் கேட்டாங்க, என்ன டிஷர்ட்லாம் எங்கே செலக்ட் பண்ணீங்க, உங்கள் பேண்ட்லாம் ரொம்ப பெக்யூலராக இருக்குது, எங்கே எடுத்தீங்க அப்படிலாம் கேட்டாங்க. அது எல்லாமே நிவேதாவுக்கு போய் சேர வேண்டிய பாராட்டுகள். அப்புறம் நிர்மல் பற்றி சொல்லணும், இன்றைக்கி வரைக்கும் இந்த படத்துக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரே ஆள் நிர்மல் மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் ப்ரோமோஸ் எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி, தேங்க்யூ.
உங்களோட இந்த பாராட்டும் இந்த இந்த சப்போர்ட்டும் தான் எங்களை அடுத்தடுத்த இன்னும் பெருசாக பண்ணணுன்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட்.